ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் கல்லூரி மாணவர்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி, சீக்கிரமே வந்துடும். நம்புவோம், கடவுள் மேலே நம்பிக்கை வைப்போம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அவங்க வந்து தொடர்ந்து அறவழி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. முதல் நாள் டிஎஸ்பி அவர்கள் வந்து அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ரெண்டாவது நாள் ஈரோடு எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தென் செக்ரட்டரியும் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. செக்ரட்டரி கிட்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நம்ம கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் கல்லூரி மாணவர்கள் போய் பேசிட்டாங்க. இன்னும் ஒரு 5 இல்லை 6 நாள், அதாவது 1 வீக் உள்ள ஃபீஸ் ரிவிஷனுக்கான ஜிஓ பாஸ் பண்ணப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்ம நம்புவோம், கண்டிப்பாக மாணவர்களோட அறவழி போராட்டம் வெற்றி அடையும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய முக்காவாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கண்டக்டர், டிரைவர், இவங்களோட குழந்தைங்க, அப்பா இல்லாத குழந்தைங்க, அம்மா இல்லாத குழந்தைங்கன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் கல்லூரியில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்ல செய்தியாக இருக்கும் போகுது. கண்டிப்பா ஏழை எளிய மாணவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுற விதத்துல நல்ல செய்தி சீக்கிரமே நமக்கு வரப்போகுது. கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் கல்லூரி மாணவர்களா, நீங்க சாதிச்சிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இனி வர பேட்சஸ் எல்லாருக்குமே நீங்க ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. 150 மாணவர்களுக்கு மேலே தொடர்ந்து அறவழி போராட்டம் பண்ணிக்கிட்டு வரீங்க. உங்கள் அத்தனை பேருக்குமே நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்களோட அறவழி போராட்டம் விரைவில் வெற்றி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட திருப்பி பிரார்த்திச்சுக்கலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி.